இதுவரைக்கும் வாட்ச் மை டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் எங்களுடைய சேனலில் போடப்படும் வீடியோக்கள் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கப்பெறும். எங்களுடைய சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் தமிழக பட்ஜெட் வந்து முதல்வர் துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் வந்து தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க சட்டப்பேரவையில். அது குறித்து தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வறுமை கோட்டுக்கு கீழுள்ள குடும்பங்களுக்கு காப்பீடு திட்டம் என்ற ஒரு திட்டத்தை வந்து இதில் வந்து தொடங்கி வைத்திருக்காங்க. இந்த திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வறுமை கோட்டிற்கு கீழுள்ள குடும்பங்கள் பயன்பெறும் வகையில் விரிவான விபத்து மற்றும் ஆயுள் காப்பீடு திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் வந்து பட்ஜெட் உரையில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதில் வந்து என்ன ஒரு அம்சம் இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விபத்து மூலம் ஏற்படும் உயிரிழப்புகளுக்கு ₹4,00,000, நிரந்தர ஊனத்திற்கு ₹1,00,000 நிவாரணமாக வழங்கப்படும் என்று அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆயுள் காப்பீடும் இதில் சேர்ந்து வருவதால் இந்த இயற்கையாக மரணம் அடையக்கூடியவர்களுக்கு வந்து இந்த ஆயுள் காப்பீடு மூலமாக ₹2,00,000 வழங்கப்படும் என்று அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இது போக பார்த்திங்கன்னா நிறைய திட்டங்கள் சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா, வறுமை ஒழிப்பு திட்டங்களுக்காக 1031 கோடி, அதே போல் கஜா புயல் பாதிப்பு பகுதிகளில் வந்து 100,000 வீடுகள் கட்ட 1700 கோடி ஒதுக்கீடு செய்யப்படும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள். எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.